இந்த ஐபிஎல் சீசனின் ஆரம்பத்தில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர் வெற்றிகளை குவித்து மாஸ் காட்டிய பட்சத்தில் தற்போது சீசனின் இறுதிக்கட்டத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. போதாக்குறைக்கு ஜாஸ் பட்லரும் கூட தற்போது அணியில் இல்லை. இதுவே ராஜஸ்தானுக்கு பெரிய பின்னடைவு என பார்த்தால், தற்போது ஜெய்ஸ்வால் இருக்கும் ஃபார்மிற்கு அவரே கூட ராஜஸ்தான் அணியின் சோலையை முடித்து விடுவார் போல. இந்நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சீசனின் ஆரம்பத்தில் தொடர் வெற்றிகளை குவித்து புள்ளிப்பட்டியலில் நம்பர் ஒன்னாக இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்தடுத்த தோல்வியால் ஏற்கனவே நம்பர் டூவுக்கு வந்துவிட்டது. இந்நிலையில் போற போக்கை பார்த்தால் ஹைதராபாத் அணி நம்பர் டூ இடத்தை பிடித்துவிடும் போல. அதாவது ஹைதராபாத் அணி மீதமுள்ள இரண்டு போட்டியில் குஜராத் மட்டும் பஞ்சாபை வீழ்த்த வேண்டும். அதே போல கொல்கத்தா அணி வரும் போட்டியில் ராஜஸ்தானை தோற்கடிக்க வேண்டும், அல்லது ராஜஸ்தான் குறைவான ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இப்படி நடக்கும் பட்சத்தில் ஹைதராபாத் அணி டாப் டூவுக்கு போய்விடும். இதனால் குவாலிஃபயர் ஒன்னில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த போட்டியில் தோற்றால் கூட எலிமினேட்டர் போட்டி என மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்நிலையில் ஹைதராபாத் அணி டாப் டூவுக்கு சென்று விட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குவாலிஃபயர் இரண்டில் விளையாட வேண்டிய நிலை ஏற்படும். இந்நிலையில் சிஎஸ்கே அணி ஆர்சிபியை தோற்கடித்து பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றால் மீண்டும் ஒரு முறை சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் மோதலை பார்க்கலாம். பொதுவாக ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பை இந்தியன்ஸ் அணிதான் சிஎஸ்கேவுக்கு டஃப் கொடுக்கும். ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளை பார்த்தோம் என்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிஎஸ்கேவுக்கு டஃப் கொடுத்து ஆடி வருகிறது. எனினும் இந்த சீசனில் சேப்பாக்கில் மோசமான தோல்வியை சந்தித்த போதிலும் இந்த இரண்டு அணியுமே நாக் அவுட் போட்டியான குவாலிஃபயர் இரண்டில் மோதும் பொழுது இது ஒரு கடினமான போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.